ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.6. பிஃபோர் தட் வி வாண்ட் டு சி த ஃபார்முலா வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இது இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி, திஸ் ஒன் இது வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஒன், இது டூ, அண்ட் திஸ் ஒன் இஸ் த தேர்ட் டைப். ஸோ நம்பர் ஒன்னுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்க சைன் ஏ காஸ் அப்படின்னு போட்டிருக்க. அப்போ சைன் ஏ காஸ் பி தென் காஸ் ஏ சைன் பி, இந்த மாதிரி இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டு போட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. இங்கே எப்போ ஏபி வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும், ஃபஸ்ட்டு ஏ தென் பி அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஏ ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு தான், மைனஸ்னால் மைனஸ் தான். இது வந்து எங்கள் கிளாஸில் ஒரு பாட்டாகவே சாங்காகவே சொல்லி கொடுத்தோம், ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு தான், மைனஸ்னால் மைனஸ் தான். பட் காஸ் வந்து எப்போவுமே அது ஒரு அடமெண்ட் மாதிரி, காஸ் பார்த்தீங்கன்னா யார் கூடவும் சேர்றது, காஸ் தனியாக ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் தீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவன் ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து ஆடு, இது ரெண்டுமே வந்து ஆடு ஃபங்க்ஷன். சைனும் டேனும் வந்து ஒத்து போகும், பட் காஸ் வந்து தனியாக தான் இருக்குது எப்போவுமே, அது ஒரு தனி கேட்டகரி இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பசமாக ஒரு ரிமெம்பரன்ஸ் தான், இங்கே ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான், மைனஸ்னா ப்ளஸ்ஸு தான் அப்படி சொல்லி ஒரு சாங் மாதிரி கிளாஸில் வந்து சொன்னேன், எனக்கு அது பாட வரல. ஸோ தட் இங்கே சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸுனா ப்ளஸ்ஸு தான், மைனஸ்னா மைனஸ் தான். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான், மைனஸ்னா ப்ளஸ்ஸு தான். இது வந்து போட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஹியர் காஸ் காஸ் அண்ட் தென் எப்படி போட்டீங்க, தென் சைன் இங்கே வந்து சைன். ஸோ காஸ் ஏ காஸ் பி தென் இங்கே சைன் ஏ சைன் பி. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. நம்பர் ஒன்னுக்கு சைன் ஏ காஸ் பி வேற மார்க் இப்படி வரும், காஸ் ஏ சைன் பி. இது நம்பர் டூக்கு காஸ் ஏ காஸ் பி தென் ஆரோ மார்க் இப்படி வரும், சைன் ஏ சைன் பி. நம்பர் த்ரீக்கு இங்கே டேன் ஏ டேன் பி, ஆரோ மார்க் வந்து இப்படி போகும், டேன் ஏ டேன் பி. அப்புறம் ஒரு இங்கே ஒரு ஒன் போட்டுட்டு ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி, இதுக்கு ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி இது வந்து இப்படி வச்சுக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு ப்ளேவே மெத்தடுக்கு இப்படி வச்சுக்கிறோம். நிறைய ஸ்கூலில் நிறைய மெத்தட் வந்து இதுக்கு வந்து வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஃபிங்கர்ன்ற மாதிரியெல்லாம் வந்து இது ஷார்ட் மெத்தட் வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸில் வந்து இதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இந்த ஆரோ மார்க் போட்டிங்கன்னா இது வந்து தப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நவ் கம்மிங் டு த ப்ராப்ளம், ஸோ 4.6 காஸ் ஏ ஈக்குவல் டு 4/5 தென் காஸ் பி ஈக்குவல் டு 12/13. இது காஸ் ஏ ஈக்குவல் டு 4/5 அப்படின்னா விச் இம்ப்ளைஸ் சைன் ஏ ஈக்குவல் டு 3/5. இது நமக்கு வெல்நோன் நம்பர். அதே மாதிரி இதில் வந்து சைன் பி ஈக்குவல் டு 5/13, பிகாஸ் இது நமக்கு ஏற்கனவே இந்த பித்தாகரஸ் அப்படி இல்லை, இது வந்து 4 இது 5 அப்படின்னா இது கண்டிப்பாக 3 தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து காஸ் பியா இது 12/13, இது வந்து எப்படி இருக்கும், 5 தான் இருக்கும். வேணால் கால்குலேஷன் வந்து நீ போட்டுக்கலாம், இங்கே இந்த ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு இங்கே சைன் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, யூ நோ த மெத்தட் ஐ திங்க். இங்கே வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்ன, அப்போ 16/25, இங்கே 9/25 அப்படிங்கிறப்போ 3/5 எடுத்துக்கிறோம். பட் இதில் வந்து நம்ம வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி மைனஸ் வேல்யூ, பிகாஸ் வாட் இஸ் கிவன், 3/2 லெஸ் தேன் ஏபி லெஸ் தேன் 2/5 மீன்ஸ் இங்கே வந்து இட் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரன்ட். ஏன்னா 2/5 அப்படின்னா எவ்வளவு டிகிரி, 360 டிகிரி, 360 விட லெஸ்ஸு ஏவும் பியும். அதே மாதிரி 3/2 அப்படிங்கிறப்போ மோர் தேன் 270. ஸோ மோர் தேன் 270 எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ 270 360 இதில் இருக்கக்கூடியது. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இங்கே ஆல் சில்வர் டீ கப்ஸு, சைனும் காஸும் நமக்கு வந்து நெகட்டிவ். ஸோ தட் யூ ஆர் டேக்கிங் நெகட்டிவ் வேல்யூ.
அதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஐ திங்க் யூ நோ திஸ் மெத்தட். இப்போ நம்ம சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம். இப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு போட்டுட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க கண்டிப்பாக அது வந்து உனக்கு தவறே வராது. ஸோ திஸ் இஸ் இங்கே இந்த இதுக்கு வா, இங்கே ஏரோ மார்க் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஏபி அப்படிங்கிறது சைக்ளிக்காக தான் வரும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சைன் ஏ காஸ் பி, ஸோ சைன் ஃபஸ்ட்டு ஏ தான் வரும், சைன் ஏ காஸ் பி. தென் நான் ஏற்கனவே சொன்னேன் சைனுக்கும் டேனுக்கும் சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ்ஸுனா ப்ளஸ்ஸு தான், மைனஸ்னால் மைனஸ் தான். பட் காசுக்கு மட்டும்தான் ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு தான். ஏன்னா அது ஒரு அடமெண்ட்டான இது, தனி கேட்டகரி. அங்கே ப்ளஸ்ஸுனால் அது மைனஸ் தான் ஏற்றுக்கும், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு தான் ஏற்றுக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு ஆரோ மார்க்கு இங்கே டவுன்லேருந்து இப்படி போகுது. ஸோ காஸ் ஏ காஸ் பி, இங்கே சாரி காஸ் ஏ சைன் பி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு வந்து நான் டெஸ்ட்டில் பார்த்தப்போ அவங்களுக்கு அது தப்பே வரல, எல்லாமே அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக எழுதினாங்க. ஸோ தட் இங்கே வந்து சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ என்ன சொன்னால் இங்கே நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் 3/5 ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைனும் காஸும் வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் 3/5 தென் காஸ் பி இஸ் வாட் 12/13 ப்ளஸ், இது வந்து ஆல்ரெடி தே ஹவ் கிவன் இன் ப்ளஸ் ஒன்லி. தென் காஸ் ஏ, காஸ் ஏ வந்து 4/5 தென் சைன் பி, இது வந்து மைனஸ் வரும், ஈக்குவல் டு இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் 5/13 பிகாஸ் ஃபோர்த்து குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைனும் காசும் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், இங்கே 36 இல்லையா, இங்கே மைனஸ் 65 தென் 65 காமனாக இருக்குது. அப்போ அப்படியே காமனாகவே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே டோட்டலாக அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மைனஸ் 20 இல்லையா, மைனஸ் 20 ஸோ 6 மைனஸ் 56/65 ஆ, வி வெரிஃபை த ஆன்சர் ஃபார் திஸ். குஸ்டின் என்ன கேட்டிருக்கு, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி கேட்டிருக்கு இல்லையா. நான் இங்கே என்ன போட்டுட்டேன், மைனஸ் போட்டேன், அப்போ இங்கே மைனஸு, அப்போ இங்கே மைனஸ் தான் வந்திருக்கு. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ 6 இங்கே 1, ஸோ ஆன்சர் இஸ் 33 வருது, 48 4/5 இங்கே வந்து 4/5 வருது, ஹியர் 4/5 சைன் ஏ காஸ் பி. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. நான் ஐ ஹவ் சீன் த ப்ரீவியஸ் சம்மோட ஆன்சர் பார்த்து இது பண்ணிட்டேன். இப்போ இதை அடிச்சுட்டு வி டூ த ஒன் மோர் சம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து வி ஆர் கிவன் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளா ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான். அப்போ இங்கே வந்து இந்த சைக்ளிக்காக இருப்பார், காஸ் வந்து காஸுக்கே போகும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி தென் மைனஸ், இதே மாதிரி இந்த ஆரம்பம் இருப்பார் சைன் ஏ சைன் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் காஸ் ஏ, காஸ் ஏ இஸ் 4/5 தென் காஸ் பி 12/13 மைனஸ், மறக்காமல் ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான். தென் சைன் ஏ இஸ் மைனஸ் 3/5 மைனஸ் 5/13, 3 மைனஸ் மீன்ஸ் மைனஸ் இல்லையா, 8 48/65 இங்கே மைனஸ்ஸு, தென் 15/65 ஸோ இங்கே 3 இங்கேயும் 3 33/65 ஹியர் காஸ் ஆஃப் A minus B. So we see the answer for this. So this one is a correct one. So and we see the next one in the next class.